ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ உலகம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய வீடியோஸ் ஒன்று பண்ண கிடைக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி, அரிசியே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு மில்லட் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் 2 டம்ளர் அளவுக்கு சாமை அரிசி, 2 டம்ளர் அளவுக்கு குதிரவாளி அரிசி எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இது கூட இன்னும் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் அவல் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இது மட்டுமே சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லை பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட 1/5 பாதாம், 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். 4 to 5 hours நல்லா ஊறட்டும். ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சு நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்போது 4 to 5 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஊறிடுச்சு எல்லாமே. இப்போ இதைய மாவாக அரைச்செடுத்துடலாம். நான் கிரைண்டரில் தாங்க அரைச்சிருக்கேன். மாவாக அரைச்செடுத்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸோ இது பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நான் நீளமான பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். ஓவர் நைட் அப்படியே மூடி போட்டு கவர் பண்ணி வச்சு நல்லா புளிக்க வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருச்சு. நான் உப்பு சேர்த்து கரைச்செல்லாம் வைக்கலை, அப்படியே மாவை அரைச்சோன்னே ஒரு சம்பரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பொங்கி நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா காலையில் தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா தோசை மாவு பத்துக்கு கரைச்சி எடுத்துடலாங்க. இந்த சாமை குதிரவாளி தோசைக்கு நான் வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேங்க. ஸோ இந்த வேர்க்கடலை சட்னி ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே இந்த சிறுதானிய தோசை வகைகள் சாப்பிடும்போது கொஞ்சம் பருப்பு வகைகள், புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தோசை செய்யும்போது நம்ம வேர்க்கடலை சட்னி, துவரம்பருப்பு சட்னி, இல்லை சாம்பார், இந்த மாதிரி பருப்பு வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கல் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த தோசை கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா கிறிஸ்பியாக சுட்டெடுத்துக்கலாங்க, இல்லை ஊத்தாப்பம் மாதிரி வேணும்னா அதுவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கீ தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கீயோட ஃப்ளேவருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான சாமை குதிரவாளி தோசை ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.